டேஸ் தி டெய்லி. முக்கிய செய்தி, நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய அரசு மானியத்தை உடனடியாக வழங்கவும், நெசவாளர்கள் உற்பத்தி செய்துள்ள துணிகளை தமிழக அரசே கொள்முதல் செய்து தமிழக நெசவாளர்கள் இந்த ஆண்டு தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுக்க ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய அரசு மானியத்தை உடனடியாக வழங்கவும், நெசவாளர்கள் உற்பத்தி செய்துள்ள துணிகளை தமிழக அரசே கொள்முதல் செய்து தமிழக நெசவாளர்கள் இந்த ஆண்டு தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாடிட நடவடிக்கை எடுக்க திரு ஸ்டாலினின் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், தமிழ்நாட்டில் 1200 மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன என்றும், சுமார் 200,000 மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் இச்சங்கங்களை நம்பி உள்ளன என்றும், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அம்மாவின் அரசிலும் 10 ஆண்டுகளில் சுமார் 1400 கோடி ரூபாய் மானிய தொகையாக சுமார் 200,000 நெசவாளர் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு, நெசவாளர்கள் ஆண்டுதோறும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடினார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய 2001-2006 ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள மகளிர், குறிப்பாக கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களிடையே கைத்தறி சேலையை கட்டுவதை இயக்கமாகவே செயல்படுத்தி நெசவாளர்களுடைய குடும்பத்தில் விளக்கியேற்றியதை தமிழக மக்கள் யாரும் மறந்துவிட முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய தள்ளுபடி மானிய தொகையை இதுவரை ஸ்டாலினின் திமுக அரசு வழங்காததால் 200,000 மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் இந்த ஆண்டு தீபாவளி திருநாளை கொண்டாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனையோடு பதிவு செய்துள்ளார். இதனால் நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என்றும், மேலும் திரு ஸ்டாலினின் திமுக அரசில் 2002, 2023, 2022, 2024 ஆண்டுகளில் பொங்கலுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா வேட்டி சேலைகள் நெய்வதற்கான பணிகள் முழுமையாக தமிழக நெசவாளர்களுக்கு வழங்கப்படாததால் வேறு மாநிலங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது என்றும், இதனால் பல நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் பாதிக்கப்பட்டன என்றும் சட்டமன்றத்திலும் பேட்டிகள் வாயிலாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பலமுறை குறிப்பிட்டு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அந்த 5/8/2024 நாளிட்ட அறிக்கையில், இந்த ஆண்டில் விலையில்லா வேட்டி சேலை திட்டத்தில் குறித்த நேரத்தில் நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் வழங்காமலும், வெளிச்சந்தையில் தரமற்ற நூல்களை விலக்கி வாங்கியதாலும் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து விசாரணை மேற்கொள்வதாக செய்திகள் வெளிவந்துள்ளன என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டு தவறிழந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இருந்தேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா 4 செட் சீருடைகள் பதில் 3 செட் சீருடைகள் மட்டுமே வழங்கியதாகவும், ஆனால் 4 செட் சீருடைகள் வழங்கியதாக கணக்கு காட்டி இதன் மூலமாக இந்த விடியா திமுக ஆட்சியாளர்கள் அரசுக்கு 1,00,000,000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்துவதாகவும் செய்திகள் வருகின்றன என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தேன் என்று தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அம்மாவினுடைய அரசில் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் நடைபெற்றன என்றும், ஆனால் 40 மாத கால திரு ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் ஒரு சில சங்கங்கள் தவிர அனைத்து நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களும் நஷ்டத்தில் இயங்கி வருகின்றன என்றும், பல கைத்தறி சங்கங்களுடைய நிலைமை அடிபாதாளத்திற்கு சென்று இயங்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் வேதனையோடு குறிப்பிட்டுள்ளார். எனவே உடனடியாக அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் உற்பத்தி செய்திருப்பில் உள்ள அனைத்து கைத்தறி துணிகளையும் தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்தது போல தமிழக மக்கள் அனைவரும் மீண்டும் கைத்தறி சேலைகள் கட்டுவதை ஊக்கப்படுத்தவும் வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய அரசின் மானியத்தை உடனடியாக வழங்குவதுடன் கொள்முதல் செய்த துணிகளுக்கு உண்டான பணத்தையும் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு உடனடியாக வழங்கி இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள நெசவாளர்கள் தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாடிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலினின் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார்.